இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல எடுத்தோடனே தான் அண்ணன் கிட்ட ஜகா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கதானே, வந்து ஜகா திட்டிகிட்டே இருக்காரு, கண்ணன் இப்படி பண்ணிட்டானே, கஸ்தூரி கஷ்டம், மல்லி கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம் தானே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு, இல்லை நான் அவனுக்கு உதவி கேட்கணும் அப்படின்னு அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னா, அவன் இன்னைக்கு கூட வந்தான், அவனை வந்து மூர்த்திக்குள்ளே விடலை, அவர் உள்ளே விடலை மாமா, வெளில வச்சு அனுப்பிட்டாரு, எப்படியாச்சும் வந்து அவனை சேர்த்துக்கிறீங்களா, அவனை வீட்டு நீ அவனுக்கு ஏதாச்சும் முடிஞ்ச ஹெல்ப் ஆச்சு பண்ணுறியா அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன் பண்ணது தப்பு, நீ என்ட என்ன உதவி வேணாலும் கேளு, ஆனால் இதெல்லாம் கேட்காது. சரி இதெல்லாம் பண்ணால் கஸ்தூரி என்னன்னாப்பா, அவள் பக்கமும் நியாயம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் கஸ்தூரி பக்கம்லாம் கம்ப்ளீட்டாக நியாயம்லாம் கிடையாது, அவங்க வந்து தள்ளியோட தான் பார்த்தாங்க, பார்த்துக்கணும்னு நினைக்கல. அண்ட் ஐஸ்வர்யா திருப்பி சொன்னதுக்கப்புறமும் பண்ணாங்க, ஆனால் மூர்த்தி பக்கத்தில் நியாயம் இருக்குது, ஏன்னா வந்து அவர் தம்பி எதையுமே சொல்லாமல் வந்து நம்பிக்கை துரோகம் மாதிரி ஒன்று பண்ணதுனால. ஸோ அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்குறாரு, மூர்த்தி என்ன நினைப்பான், நான் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் போய் ஹெல்ப் பண்ணான், அதனால் நான் பண்ண மாட்டேன், வேறு எதாவது ஹெல்ப் இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. இவங்க வந்து என் பையன் மாதிரி வளர்த்துட்டேன், அவன் எதை தப்பு பண்ணாலும் கூட வந்து அதனால் மன்னிக்க எனக்கு வந்து அதை இதாக தோணலை, அவனை சரி ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட அவரே திரும்பி கொஞ்சம் உருப்படியாக புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுவார், நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி உதவி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி அந்த பையனை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே அவங்க அப்பாவை கால் பண்ணி இதே மாதிரி சொல்ல, அவர் வந்து இல்லை இல்லை பார்வதி என்ன சொல்வா, என்ன நடக்கும், என்ன பிரச்சனையாகும் அப்படி இப்படின்னு அவர் புலம்ப. ஸோ அதனால் அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரே மாற்றி மாற்றி பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கதையில் வந்து அவரே இங்கே கண்ணன் ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து சதீஷோட சேர்ந்து பேசாமல் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடலாம், ஹரி வீட்டை விட்டு இல்லையோ ரூம் எடுத்து தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரூம் எடுத்து தங்கிடலாம், அந்த ஊரை விட்டு போய் காரக்குடியிலையோ இல்லை குன்னக்குடியிலையோ தங்கலாம், ஏன்னா இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே எல்லார் வீட்லையும் தெரிஞ்சிடுச்சு கல்யாணம் முடிச்சது, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது காசு ஆகுமே அப்படின்னா வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் ஒரே ரூமில் தங்கினா தப்பு இல்லை, ஆனால் அதே மாதிரி காசுக்கும் வந்து கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது முருகன் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முல்லையோட அப்பா அவர் வந்து எனக்கு ரொம்ப வருதோ, நீ பண்ணது தப்பு, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம், எல்லாருமே உனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்க, கஸ்தூரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூர்த்தி தானம் எல்லாருமே, ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் பண்ணது சரின்னு சொல்ல வரல நான், ஆனால் நீங்கள் இப்படி தனியாக இருக்கிறது சொந்தக்கார பிள்ளைங்க தனியாக கஷ்டப்படுறது எங்கே தூங்குவீங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கப்புறமா இவங்களுக்கும் வந்து சரி அதுதான் நல்ல முடியும்னு கிளம்பி வராங்க. பார்வதி கண்ட மெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ளே வந்தோன்னே இவங்களுக்கும் கொஞ்சமாச்சு எது இருக்கா, எப்படி இவங்களை கூட்டு வந்தீங்க, இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை தான் கிளம்பி வந்தானுங்களா, அவள் தான் அதை பற்றி கவலைப்பட்டுருந்தோம், அவள் திமுறெடுத்து ஓடி வந்தால் இவனும் வந்து இது பண்ணான், அதெல்லாம் உள்ளே விடமாட்டேன்னு பேச மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருந்தோன்னா டக்குனுக்கு ஐஸ்வர்யா கோவம் வந்துடுது, வாமாம்மா போகலாம் அப்படின்ட்டு. உன்னை பார்த்தீங்களா அவனுக்கு எவ்வளோ ரோஷம் வருது அப்படிங்கிறாங்க. எனக்காக கேளு தயவு செஞ்சு எனக்காக உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாரு. எதுக்குங்க தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கங்கும் போது அவரை கொண்டு போய் உள்ளே தங்க வச்சிடறாங்க. தங்க வச்சு அவங்க ரூமுக்குள்ளே போன உடனே குடு குடும்பம் போய் கண்ணை மேலே பெட்டில் படுத்துக்கிட்டாரு. கீழே பாவமாக ஐஸ்வர்யா உட்கார வச்சுட்டு, நல்லா அழகாக இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உட்கார் படுத்த தூங்க போகிறாங்க, இவர் அங்கே நடந்துகிட்டே இருக்காரு, முருகன் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் முல்லை கால் பண்ணி, நீ சொன்னதை என்னால் பண்ண முடியலன்னா என்னம்மா செய்வேன் அப்படிங்கிறாரு. செய்ய முடியலனா பரவாயில்லப்பா, ஆனால் வந்து நீ டக்குன்னு கூப்பிட்டு போயின்னா கூப்பிட்டு போயிட்டு அம்மாட்ட இங்கே தான் இருப்பாங்க அவங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாதேன்னு நினச்சேன் அப்படின்னொன்னே, நீ வருத்தப்படாதம்மா, நான் கூப்பிட்டு வந்துட்டேன், அவங்க இங்கே தான் இருக்கான், பாதுகாப்பாக இருக்கான், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ப்ரோமோலையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை கொடுத்து கண்ட மேடைக்கு வந்து கழுவி கழுவி அவங்க ஊற்றுறாங்க, அது வேறு நடக்க போகுது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.